ஓம் திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் உலக மக்கள் நன்மையடையவும் பருவமழை வேண்டியும் உலக மக்களுக்கெல்லாம் சகலவிதமான நோய்களை நீக்கக்கூடிய அகிலமெங்கும் அணுதினமும் லட்சோபலட்ச ஏழை எளிய மக்களுக்கு பசி என்கிற நெருப்பை ஆகாரம் கொடுத்து அணைத்து ஒவ்வொரு ஆன்மாவையும் மோட்சலாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓங்காரக்குடில் குருநாதர் கருணை மிகுந்த அருளாசியினால். இந்த அன்னதானம் செய்யும் பொழுது நல்லது கெட்டது நல்வினை தீவினை மனித வர்க்கம் கஷ்டப்படக்கூடிய நிலை இன்றைக்கி இருக்கிற தடுமாற்றம் இந்த கலிகால இடர்களில் நீக்குவதற்காக ஓங்காரக்குடிலாசான் இந்த 84 லட்சம் ஜீவராசிகளில் மனித வர்க்கமே மகத்தான சிறப்புக்குரிய பிறப்பு. இங்கே ஜாதியோ சமயமோ மதமோ இனமோ பேதமோ இதெல்லாம் இல்லாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உலக மக்களுக்காக முருகப்பெருமான் அரங்கர் மகான் தேசிக உருவத்தில் அவதரித்து உலகை காக்க ஞானச்சித்திர்காலம் சிறப்பாக அமைய அவங்க அவதரித்து இந்த காலகட்டத்தில் மனித வர்க்கம் ஜென்மத்தை கடைத்தீற்றுவதற்கு இங்கு குரு தரிசனம் பெற்றால் கோடான கோடி மக்கள் ஞான நிலை பெறுவார்கள் என்பது ஆசானின் அருள் வாக்காகும். இது கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாகவே நாம் குடிலில் வந்து கொண்டு ஆசானின் அறநெறியை கடைபிடித்து அவர்கள் திருவடியை பூஜித்து இந்த ஞான திருவடி என்னும் நூல் உலகத்துக்கு வேதம் அப்பா, இதை மனித வர்க்கம் போற்றி தொகுப்பு ஒரு 131 ஞானிகள் சிறப்பை யாரெல்லாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் இதை ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த ஞான திருவடி நூலை எடுத்து வைத்து அதிகாலை பிரம்ம வேளை சூரிய உதயத்துக்கு முன்பாக இந்த ஒரு திருவிளக்கை ஏற்றி வைத்து ஒரு விரிப்பில் அமர்ந்து இந்த 131 ஞானிகளையும் மனமோந்து போற்றி வணங்கினால் அந்த குடும்பம் வந்து வறுமையில்லாத நோயில்லாத நீடிய ஆயுளுடன் அந்த குடும்பத்தில் சண்டையோ சச்சரவோ அதோ இதை இதெல்லாம் இல்லாமல் இதுக்கு மேலே பிறவாநிலை என்னும் பேரின்ப வாழ்வு, இது போன்ற பிறவாநிலை பெற்ற ஞானிகளை வணங்கும் பொழுது நமக்கும் அந்த வாய்ப்பு அமைந்து நம் சந்ததிகளுக்கும் ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதலாக அமையும் என்பது ஆசானின் வாக்காகும். ஆகையால் தான் ஒரு 10 வருடங்கள் இந்த ஞான திருவடி என்னும் நூலை தமிழகம் முழுவதும் உலகமெல்லாம் குருநாதர் வகுத்த தொகுத்த ஒரு குறிப்பிட்ட அணுக்கு தொண்டர்களாக ஒரு குறிப்பிட்ட தொண்டர்களை உருவாக்கி அகிலமெங்கும் இந்த இதுதான் உலகத்துக்கு வேத நூல் என்பது ஞானிகளின் சுவடி வாயிலாக வந்த அருளுரையை ஐயாவிடம் அணுகும் பொழுது இது வந்து சாகா கல்வி. இந்த ஞானிகள் திருவடியை பூஜிக்கும் போது மனித வர்க்கம் பிறவாநிலை என்னும் பேரின்ப வாழ்வை அமையும் என்பது ஆசான் ஆரம்ப காலத்தில் ஞான திருவடி 2008 வரும்பொழுது இதை இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் வீடு வீடாக கதவை தட்டி இந்த போற்றியை திருவிளக்கு ஏற்றி வைத்து மனித ஜென்மம் மானுட வர்க்கம் இதை வணங்கும் பொழுது அவர்கள் பிறவி துன்பம் நீங்கி அவர்கள் சந்ததிகள் 21 தலைமுறைக்கும் அது புண்ணியம் அமையும் என்பது ஆசானின் வாக்காகும். அதன்படி ஒரு 10 வருடங்கள் இந்த நூலை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இதை கொண்டு சேர்த்து தொண்டர்களை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 27-30 மாவட்டங்கள் மாவட்டந்தோறும் 2009-10 ஆரம்பித்து 14 வரைக்கும் இந்த தொண்டை சிறப்பாக ஐயா அமைத்து அன்றைய போட்ட விதை இன்றைக்கு அகிலமெங்கும் எங்கெல்லாம் தொண்டு சென்று மாவட்டந்தோறும் நடந்ததோ அந்த மாவட்டங்களிலெல்லாம் இன்று அணுதினமும் பசி என்கிற நெருப்பை ஆகாரம் கொடுத்து அணைத்து அன்னதானத்து சிறப்பின் வழியாக இன்றைக்கு உலகம் முழுவதும் குரு தர்மம் எங்கும் வியாபித்துள்ளது என்பது ஆசான் வகுத்த நெறியில் வழிபடும் பொழுது செயல்படும் பொழுது இன்று அது செயலாக மாறி இன்றைக்கி 1000000 கணக்கான 1,00,000 மக்கள் பசியாறி கொண்டிருக்கிறார்கள். குடிலில் 40 வருடங்களாக தினசரி 10,000-20,000 பேர் பசியாறி கொண்டிருந்தாங்கள். ஒரு காலகட்டத்தில் 15-20 வருடங்களும் கூட அதை வேடிக்கை பார்ப்பது போல் இருந்தது. இன்று உலகமெல்லாம் இது பசியாறுவதை இன்று வேடிக்கை பார்த்தவர்களையெல்லாம் தொண்டர்களாக மாற்றி அதை செயலாக செயல்பட்டு இன்றைக்கி ஆசானின் அருள் ஆட்சியும் புண்ணியபலமும் எங்கும் வியாபித்திருக்குது என்பது அனுபவத்தில் கிடைத்த ஒரு அற்புத நெறியாகும். இதற்கு வித்து உலக மக்களெல்லாம் ஞானிகள் திருவடியை பூஜித்து உயிர்களை தவிர்த்தல் புலால் மறுத்தல் ஒவ்வொரு குடும்பமும் தான தர்மம் செய்து பழகுதல் காலை மாலை கடவுளை கண்ட ஞானிகளின் திருவடியை பூஜிப்பதினால் நாமளும் ஜென்மத்தை கடைத்தேற்றி நம்மளை சார்ந்து இது வழிபடக்கூடிய மக்களும் அந்த அருள் பலத்தையும் புண்ணிய பலத்தையும் பெற்று
இந்த நாடு ஞான சித்தர் காலமாக உருவாக முருகப்பெருமானே அரங்க அவதாரம் எடுத்து அரங்கரே முருகராக முருகரே அரங்கராக இந்த உலகை அருள் ஆட்சியும் அரசாட்சியும் செய்து அவர்கள் சுவடி வாயிலாக நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சித்தர்கள் கோடி தேவர்கள் மும்மூர்த்திகள் நவக்கிரகங்கள் பஞ்சபாண்டவர்கள் இப்படி அனைத்த தேவாதி தேவகணங்களெல்லாம் அரங்கராக வந்த முருகப்பெருமான்தான் அரங்கராக அவதரித்து இந்த உலகை கலியிடர் நீக்கி ஞான சித்தர் காலம் அமைய வேண்டும். அது அமைவதற்கு தொண்டர்கள் கூட்டம் திருமரபு வாழையடி வாழையாக வந்த கூட்டம் இங்கே இருக்கிறது. 1 கோடி பேர் ஞானியாகுவதற்கு இந்த காலகட்டம் இது தருணமாகும் என்பதால் இங்கே தர்மமும் பக்தியும் சைவ உணவும் சைவ நெறியும் மிகுதியாக ஆசான் வகுத்து அவர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து அவர்கள் தவத்தின் மூலியமாக தொண்டர்களெல்லாம் உருவாகி அவர்கள் தவம் தர்மமும் செய்ய வைப்பது அவர்களுடைய தவம் பக்தியையும் பெருகு வைக்குது. பாரினில் உயர்ந்த பக்தி என்பது ஞானியில் திருவடி பூஜை தான். அது உயர்ந்த பக்தி என்று உலகத்துக்கு இன்னைக்கு தொண்டர்களை வைத்து சிறப்பாக வழிநடத்துகிறார்கள். இந்த தர்மத்தில் உலக மக்கள் எல்லாம் அவரவர் குடும்பத்து சார்பாக குரில் ஆசானின் ஆசியை பெற்று ஒரு தர்மம் செய்தால்தான் கர்மவினை நீங்கும் ஊழ்வினை நீங்கும் வறுமைகள் நீங்கும் என்பது ஞானிகள் வாக்காக நாம் அன்றாடும் சுவடி வாயிலாக இதை தெரிந்து இதன்படி வாழ வேண்டும் என்று அனைத்துக்கும் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அதனால் உலக மக்கள் எல்லாம் குரு தரிசனம் பெற்று கோடான கோடி புண்ணியத்தை பெற்று பிறவாநிலை என்னும் பேரின்ப வாழ்க்கை ஏதாவது ஒரு ஜென்மத்தில் கண்டிப்பாக குரு ஆசி கிடைக்கும் போது அது அமையும். அதுக்கு இன்று நம்ம அசையா சொத்தாக இந்த உயிருக்கு சொத்தாக இந்த மரணமில்லா பெருவாழ்வு ஒன்று இருப்பது அது இது போன்ற ஞானிகள் ஆசான் இன்னைக்கு நமக்கு தரிசனம் கொடுத்து காட்சியாகவும் அருவமாகவும் உருவமாகவும் இன்று உலகை வழிநடத்தி தொண்டர்களை உருவாக்கி இந்த அறப்பணி இந்த அற்புதம் இந்த ஞான சித்திர காலம் நடந்து கொண்டிருப்பதால் அனைத்து உலக மக்களும் குருவின் திருவடி பூஜை செய்து ஜென்மத்தை கடைத்தேற்றுக்கொள்ள எல்லாமல்ல ஏழாம்படை முருகனாக அரங்கனாக தோற்றுவித்து உலக மக்களை வழிநடத்துகிறார்கள். உலக மக்கள் எல்லாம் தங்களுடைய குடும்ப விசேஷ நாளாக இருக்கட்டும் திருமண நாளாக இருக்கட்டும் குழந்தைகள் பிறந்த நாளாக இருக்கு நம் முன்னோர்கள் நினைவு நாளாக இருக்கட்டும் இது புறத்தோற்றத்தில் வீண் விரையும் செலவு செய்யாமல் ஆடம்பரம் அலங்காரம் செய்யாமல் அணுக்கி இது போன்ற செய்யக்கூடிய ஞானிகள் திருவடி பூஜித்து ஆசானியிடம் அந்த தர்ம பணியை ஒப்படைத்து அவர்களும் அவர்களுக்கும் அவர்கள் குடும்ப சந்ததிகளுக்கும் இந்த அருள் பலத்தையும் புண்ணிய பலத்தையும் ஆசானியிடம் பெற்று நம் சந்ததிகளும் இன்புற்று வாழ எல்லா உலக மக்களும் குருவின் திருவடியை அடிபணிந்து பூஜித்து ஆசி பெற வேண்டுமென்று எல்லாமல்ல ஏழாம்படை முருகப்பெருமான் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம். ஓம் முருகா ஓம் அரங்கா ஓம் முருகா.